V4U மீடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேர்களுக்கு வணக்கம். பல தடைகளை தாண்டி கடைசியா இந்த வாரம் வெளிவந்திருக்கிற ஜிப்சி படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஒலிம்பியா பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ராஜமுருகன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஜிப்சி படத்துல ஜீவா, நட்டாஷா சிங், லாஜோ, சன்னி வேன், சுஷிலா ராமன், விக்ராந்த் சிங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. எந்த கவலையும் இல்லாம தன்னோட குதிரையோட ஊர் ஊரா ஜாலியா சுத்திட்டு இருக்கிற ஒரு ஜிப்சியோட வாழ்க்கை அரசியல் கலவரத்துக்கு அப்புறமா எப்படி மாறுதுதான் படத்தோட கதை. படத்தோட ஹீரோ ஜீவா ஜிப்சி என்ற ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டட் கேரக்டர்ல பெர்ஃபெக்டா செட் ஆயிருக்காரு. இந்த ரோல்காக அவரோட முடியெல்லாம் வளர்த்து, கெட்டப் எல்லாம் மாத்தி, கிட்டார் எல்லாம் கத்துக்கிடுற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிருக்காரு. அந்த எஃபர்ட் வந்து ஸ்கிரீன் நல்லாவே தெரியுது. இவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாரு, அதனாலேயே பல லாங்குவேஜஸ் கத்து வச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்த படத்துல வர காமெடி சீன்ஸ்லயும் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. ஜீவாவோட கரியர்ல கற்றது தமிழ், ராம் போன்ற படங்களோட வரிசையில இந்த படமும் ஒண்ணுன்னு சொல்லலாம். படத்தோட அறிமுக கதாநாயகி நட்டாஷா சிங் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம் ஃபேமிலியில வர ஒரு பொண்ணா நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிளீசிங்கான ஒரு ஃபேஸ். படத்துல அவ்வளவா டைலாக்ஸ் இல்ல, எக்ஸ்பிரஷன்ஸாலதான் எல்லாமே கன்வே பண்ணணும் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸ்பிரசிவா எல்லாமே அவங்க கன்வே பண்ணாங்க. எஸ்பெஷலி அவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த கம்யூனல் ரைட்ஸால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா நடிச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் எவ்வளவு அவங்க மைண்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, மென்டலி அஃபெக்ட் பண்ணிருக்கு, அது வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்பாவா நடிச்சிருக்கிற லால் ஜோஸ், கேரளா பொலிட்டீஷியனா வர சன்னி வேன் அண்ட் படத்துல ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல வர விக்ராந்த் சிங் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்திருக்காங்க. செல்வகுமார் படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணிருக்காரு. நம்ம எல்லாரையும் இந்த படத்து மூலியமா ஒரு ரோட் ட்ரிப்பு கூட்டிட்டு போயிருக்காரு. நிறைய லொகேஷன்ஸ் வந்து காமிச்சிருக்காரு படத்துல, கேரளா, காஷ்மீர், டெல்லி, வாரணாசி. அண்ட் படத்துல வர டர்ட்டி பாலிடிக்ஸ், வயலன்ஸ் போன்ற விஷயங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிருக்காரு. அண்ட் இமோஷனலான ஒரு இன்டர்மிஷன் பிளாக்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டு கலர் மாறுற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்தது. அண்ட் ஹைலைட்டிங் சீன் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொன்னா அந்த கம்யூனல் ரைட்ஸ் தான். அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டை வந்து நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளுக்கு நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு சில சீன்ஸ் வந்து இன்னும் ட்ரிம் பண்ணிருக்கலாம். சென்சோர்டான சீன்ஸ் வந்து படத்துல வச்சிருந்தாங்கன்னா அவுட்புட் இன்னும் நல்லா வந்திருக்கும். சந்தோஷ் நாராயணன் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் படத்துக்கு ஒரு பிளஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் வந்து படத்துக்கு கொடுத்துருக்காரு. தேசாந்திரி மாதிரி இயற்கையை ரசிக்கிற ஒரு பாட்டு, வெண்புறா, மனமெங்கும் மாய ஊஞ்சல் போன்ற மெலடிஸ் ஆன ட்ராக்ஸ் படத்துக்கு கொடுத்துருக்காரு. ஜிப்சி என்ற கேரக்டர் வந்து அடிக்கடி கிட்டார் வாசிக்கிறதுனால அந்த ஸ்ட்ரிங்ஸ்க்கான முக்கியத்துவம் வந்து பல பேசஸ்ல நல்லா கொடுத்துருக்காரு. பீஸ், டிராவல், லவ், பேஷன், பாலிடிக்ஸ் போன்ற விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பரா கொடுத்துருக்காரு. தினேஷ் சுப்பராயனோட ஆக்ஷன் கொரியோகிராஃபில அந்த கம்யூனல் ரைட்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலா ரியலிஸ்டிக்கா வந்திருக்கு. படத்துல வர குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா இருக்கும். படத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். டைரக்டர் ராஜமுருகனோட சாய்ஸ் ஆஃப் லொகேஷன்ஸ் வந்து அமேசிங்கா இருக்கு. அண்ட் லைஃப் கம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள் என்ற கான்செப்டை ஒரு குழந்தைய வச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. மதத்தை வச்சு சென்சிட்டிவான அரசியல் பண்றவங்களை பத்தி இந்த படத்துல சொல்லியிருக்காரு. கடவுள கெட்டவன் ஆக்குற மனுஷங்களை நம்பாதீங்க, எந்த கட்சி ஜெயிச்சாலும் தோக்க போறது மக்கள் தான். இந்த மாதிரி பல டைலாக்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்குது. டைலாக்ஸ் நல்லா எழுதியிருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல இன்னும் பெட்டரா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லா ரொமான்டிக்கான ஒரு ஜர்னி மாதிரி கொண்டு போயிருக்காரு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருக்காரு. படம் பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து மெஹந்தி சர்க்கஸ், பாம்பே, ஹேரா போன்ற படங்களோட ரெஃபரன்சஸ் தெரியுது. ஜிப்சி ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே அந்த படத்தை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஜாதி மதத்தை தாண்டி மனிதன் தான் பெருசுன்ற கருத்தை படத்துல பதிவு பண்ணியிருக்காரு டைரக்டர் ராஜமுருகன். ஜிப்சி படத்துக்கு சென்சர் போர்ட் கிட்ட இருந்து 50 கட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த 50 கட்ஸ் எல்லாம் இல்லாம படம் அப்படியே வந்திருந்ததுன்னா டைரக்டர் ராஜமுருகன் சொல்ல வந்த மெசேஜ் வந்து நமக்கு கிளியர் கட்டா கேச்சிருக்கோன்னு நான் ஃபீல் பண்றேன். சோ ஜிப்சி படத்தை தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சே நோ டு பைரசி. உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா V4U மீடியாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க V4U மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ உங்களை மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூல சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பாரிஸ் ரியா சைனிங் ஆஃப் V4U மீடியா.